ஸோ இப்போலாம் நிறைய பேருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. ஸோ நாம இந்த வீடியோவில் மூணு வேற லெவல் பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூணு பிஸ்னஸ் ஐடியாஸும் ரிக்வர்ஸ் லிட்டில் ஆர் நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டைமை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து லட்சங்கள்லேருந்து பல கோடி வரை கூட சம்பாதிக்க முடியும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லிடுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பொறுமைங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், நாளைக்கு கோடி சொரணம் ஆயிடுவேன், நாளை அன்னைக்கு ஹபீபி கம் டு துபாய்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவேன் நினைச்சாலாம் அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா ஐ திங்க் பிஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வீடியோ நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் வேல்யூபுளாகவும் இருக்க போகுது. ஸோ ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம எந்த ஒரு மணியும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஹரி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் தானப்பா, நீ எனப்பா டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக நம்ம ஒரு பிஸ்னஸை அதிகமாக மணி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நாம ரொம்ப அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த மணியை இன்னொருத்தங்களுக்கு பே பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு அவங்கள வச்சு பண்ண வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது, உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ்க்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்ம அடுத்தவங்களுக்கு பே பண்ணி அவங்க நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிடலாம். பட் நம்ம கேஸில் நம்ம எந்த ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணாததால நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் உடைய இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளே தான் ஏ டு இசட் எல்லா ஒர்க்கும் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதும் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி மற்றவங்கள உங்களுக்கான வேலையை கம்மியாக செலவு பண்ணி செய்ய வச்சு நீங்க ஆசைப்படுற மாதிரி ஃப்ரீயா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு பிசினஸ் ஐடியாஸுக்கும் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்ல மொபைல் போன் அண்ட் அதுல முக்கியமா இன்டர்நெட் இருந்தா போதும். நான் சும்மா ஒன்றும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கையில் இருக்கிற இந்த ஒரு மொபைல் போனை மட்டுமே வச்சு நான் ஒரு மாசத்துக்கு பல ஆயிரங்கள் இருந்து லட்சம் வரோட சம்பாதிச்சிருக்கிறேன். அண்ட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா இந்த போன் என்னுடைய மாமா எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி மாமா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்ல மொபைல் போன் இருக்க போகுது, அதை வச்சு உங்களுடைய பிசினஸ் ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐடியா நம்பர் 1, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இந்த பிசினஸ் மாடலுக்கு எந்த ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிளெயினான ட்ரெஸ்ஸில் நீங்களே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வைங்க, அந்த டிசைன் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அந்த டிசைன் இருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கொடுத்த டிசைனை உங்களுடைய சப்ளையர் உங்கள் கஸ்டமர் இருக்கிற ட்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய கஸ்டமருக்கே ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ லிட்ரலி உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் எந்த விதமான பெரிய ஒர்க்கும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணால் போதும். இதுவும் கிட்டத்தட்ட ட்ராப் ஷிப்பிங் மாதிரி தான். ஆனால் ட்ராப் ஷிப்பிங்க்கும் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் கொடுக்குற மேஜர் டிஃபரன்ஸ், டிராப் ஷிப்பிங் பொறுத்தவரை உங்களுடைய சப்ளையர் கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மேலே தான் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு அதை நீங்கள் மற்றவங்க கிட்ட செல் பண்ணி அது மூலமா ப்ராஃபிட் எடுப்பீங்க. பட் பிரிண்ட் ஆன் டிமாண்டை பொறுத்தவரை உங்களுடைய சப்ளையர் நீங்கள் இருக்கிற ப்ராடக்ட்டில் நீங்கள் இருக்கிற டிசைனில் அதை மேக் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் பல்காக முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஒரு டி ஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தால் இது உங்களுக்கு இ காமர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அண்ட் இதுக்காக நீங்கள் பிரிண்டிஃபை, ஷாப்பிஃபை மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ட்ரேட்மார்க் இஷ்யூ, அதாவது காப்பிரைட்ஸ் பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான கோட்ஸ் இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக டிசைனிங் கூட சேர்த்து இதுக்கு மார்க்கெட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்னதான் நீங்கள் மாசம் வேற லெவலில் ப்ராடக்ட்டையும் டிசைனையும் மேக் பண்ணியிருந்தாலும் யாருக்குமே உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி தெரியலன்னா பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்காக நிறைய மாடல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து அண்ட் அதுக்கப்புறம் அதை உட்காந்து பல மணி நேரம் எடிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதையெல்லாம் உங்களால் ரொம்பவே ஈஸியாக ஃப்ரீயாக செகண்ட்ஸில் பண்ண முடியும். அது எப்படி இருந்தாலும் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த வீடியோட ஸ்பான்சர் ஒன்றரை ஷேர் விட்ருலுக். ஆக்சுவலி விட்ருலுக்ங்கிறது ஒரு வேற லெவல் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் டூல். ஒன்றரை ஷேர் விட்ருலுக்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி, இது உங்களுடைய பிசினஸ் கண்டென்ட்க்கு நீங்க செலவு பண்ற காசையும் டைமையும் ரிடியூஸ் பண்ணி உங்களுடைய பிசினஸை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ வாங்க இப்போ இந்த ஏஐ டூல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். அண்ட் அதுக்கு அப்புறமா கூகுளை செலக்ட் பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட் உடைய லாகின் பண்ணிருங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா வந்து ஒன்றரை ஷேர் விட்ருலுக் உடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல ட்ரை ஆன் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஸ்டெப் 1 ல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற இமேஜ் அப்லோட் பண்ணனும். சோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் 2 க்கு போணும். சோ இப்போ இந்த ப்ளைனான ஒயிட் டி-ஷர்ட்ட தான் நான் டிசைன் பண்ணிக்கிறேன்னு வெச்சுப்போம். எனக்கு இப்போ இந்த ஒயிட் டி-ஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் மட்டும் தான் வேணும். மீதி இந்த இமேஜ்ல இருக்கிற எந்த ஒரு பார்ட்டுமே தேவை இல்லைன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ட்ரெஸ் வந்துருச்சு, அந்த நம்ம பேண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஒரு மேலுக்கும் போட்டு விடலாம் இல்ல ஒரு ஃபீமேலுக்கும் போட்டு விடலாம். இப்ப பண்ற பாருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ்ல ஒரு மேல் வேணும். சோ அதனால மேல் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் வந்து ஃபேரா வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து அடல்ட்டாவே
இருக்கட்டும். ஸோ ரைட் சைட்ல ஸ்டெப் டூல பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பேக்ரவுண்ட் இமேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்க ரைட் சைட்ல கஸ்டம் எடிட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி இந்த ஏ உங்களுக்காக இமேஜ் ஜெனரேட் பண்ணும். இப்போ நான் டைப் பண்றேன் ஹேண்ட்சம் பாய் சிட்டிங் இன் எ பீச் 4K UHD. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடுல கீழே இருக்கிற அந்த கேஸ்ட் ஸ்பெல்லிங்ல பட்டன கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த ஏ வந்து நமக்கான இமேஜ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கீழ இருந்த இடத்துல ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால அந்த இமேஜ் ஹை குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டவுன் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் அந்த ரெண்டு இமேஜஸோட டிஃபரன்ஸை. இப்படி இந்த இமேஜ் எப்படி மாறிருக்கு பாத்தீங்களா? இதை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுங்க இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. உங்களுக்கு தெரியுதா அதே ஷர்ட் தான் ஆனா ஆளு மட்டும் வேற. ஸோ இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுல இன்னொரு வேற லெவல் ஃபீச்சர் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் போட்டோ ஜென்ரேஷன். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்டோட போட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜி கிருஷ்ணா உடைய ஒரு ஹேர் ஆயிலுடைய போட்டோ என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இப்போ நம்ம ஸ்டெப் டூ கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வேற லெவல் சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா கூட இதுலையுமே நமக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணி நமக்கு தேவையான இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது வேற லெவல் இமேஜஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கேஷ் ஸ்பெல்ல கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அண்ட் இந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் ஹை குவாலிட்டி லெவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களால் அந்த ஏ கிரியேட் பண்ண பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸை பார்க்க முடியும். ஸோ இந்த ஏ உங்களுடைய ஃபோட்டோஷூட் காஸ்ட், நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான நேரம் அண்ட் தென் எடிட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ண போகுது. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, லிங்க் கிளிக் பண்ணி விர்டுலுக் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக 40 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி உங்களால் 40 ஏ ஜென்ரேட்டர் இமேஜஸை ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போவே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி விர்டுலுக்கை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்டர் ஷார் விர்டுலுக் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஐடியா நம்பர் 2, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு பிராண்ட் இருக்கிறாங்க, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த வீடியோடைய ஸ்பான்சர் ஒன்டர் ஷார் விர்டுலுக்கு எடுத்துப்போம். அண்ட் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் இங்கே இருக்கிறேன். இப்போ இந்த பிராண்டுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் வழியா அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்ல சர்வீஸையோ ப்ரோமோட் பண்ணணும். அண்ட் இந்த கிரியேட்டரானா என்னுடைய ஆடியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையோ இல்ல ஒரு சர்வீஸையோ ஒரு பிராண்ட் கொண்டு வராங்கன்னு வைங்க, அவங்க டெஃபினட்டா அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் பண்ணதான் போறேன். இன்ஃபேக்ட் அதனால எனக்கு காசும் கிடைக்கும். நீங்க இந்த பிராண்ட்ஸையும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் பிரிட்ஜ் பண்ணி, அதாவது லிங்க் பண்ணி உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். எப்படி ஹரிந்தா கேக்குறீங்க? சொல்றேன், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட், இதுக்காக நீங்க எல்லா நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்க்கும் ஒரு மெயில் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்றீங்க, நியர் ஃபியூச்சர்லயே நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் உடைய ஆட் கேம்பெயின்ஸ் அதாவது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கிற மாதிரி விஷயத்த அந்த இன்ஃபுளுசர் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க இதுக்காக ரஃப் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அதையெல்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எல்லாம் ஹரி இந்த இன்ஃபுளுசர் எல்லாம் நான் எப்படி பாப்போய் ரீச் பண்றதுன்னு, ஆக்சுவலா எல்லா கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸும் அவங்களுடைய பிசினஸ் கான்டாக்ட் நம்பரையும் பிசினஸ் இமெயிலையும் அவங்களுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன், சேனலுடைய அபவுட் செக்ஷன் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய பயோல கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க அந்த கான்டாக்ட்ஸ் எடுத்து அவங்களை ரொம்பவே ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நீங்க ஒரு பிசினஸ்க்காக ரீச் பண்றீங்கிறப்போ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணதான் செய்வாங்க. அண்ட் அந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மெயில் பண்றதுக்கு சாட் ஜிபிடியோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க நிறைய பேர் ரீச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்போ பிராண்ட்ஸ் ரீச் பண்ணணும். அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சி ரன் பண்றோம், எங்க கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஃப் நாட் தௌசண்ட்ஸ் ஆஃப் உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ற நல்ல இன்ஃபுளுசர்ஸ் உடைய கான்டாக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் இருக்கு. சோ இந்த ஒரு சர்வீஸ்க்காக நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவும் பே பண்ண வேண்டாம். உங்களுடைய ஆட் கேம்பெயின்ஸ் எல்லாம் எங்க மூலமா பண்ணுங்க, எங்களுக்கான பேய நாங்க அந்த இன்ஃபுளுசர்ஸ் இல்ல கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து கமிஷன் எடுத்து போனும் சொல்லுங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த பிராண்ட் உங்களுடைய டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறதான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா அந்த பிராண்ட் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண போறது இல்ல, அவங்களுக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தர போறீங்க. சோ அதனால பிராண்ட்ஸ் இதுக்காக தனியா பீப்பிள் ஹையர் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஒன்ஸ் உங்களுடைய டீல ஒரு பிராண்ட் அப்ரூவ் பண்ணதும் இப்போ ஒரு கிரியேட்டர் ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்காக 10,000 டிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த கிரியேட்டர் கிட்ட நீங்க பேசி 8,000 எங்களால தர முடியும்னு சொல்லி பிராண்ட் கிட்ட இருந்து 10,000 வாங்கி அந்த கிரியேட்டர் கிட்ட 8,000 கொடுத்துட்டு 2,000 ரூபாயை நீ உங்களுடைய கமிஷனா எடுத்துக்கலாம். சோ இதுல உங்களுக்கும் சரி பிராண்டுக்கும் சரி அந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் சரி எல்லாருக்குமே வின் 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 சீனரி தான். ஆனா இந்த பிசினஸ் மாடல்ல உங்களுக்கு கொஞ்சம் பேசி தரமையும் பொறுமையும் ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான பெர்சன்டேஜ்ல உங்களால கமிஷன் எடுக்க முடியும். ஐடியா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? சோ வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஐடியா நம்பர் 3, ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ். என்ன ஹரி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி யூடியூப் சேனல்ல வந்து நிக்கிற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அது எப்படி ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும்னு நீங்க கேட்கலாம். வெயிட் வெயிட், கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு முன்னால நான் இப்ப உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். இந்த உலகத்துல ரிச்சஸ்ட் யூடியூபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆக்சுவலி எந்த ஒரு யூடியூப் வீடியோஸையும் அவர் கிரியேட் பண்றதே கிடையாது. கன்ஃபியூசிங்கா இருக்குது இல்ல? சொல்றேன், யூடியூப்லயே அதிகமா ரெவன்யூ ஜெனரேட் பண்றது மிஸ்டர் பீஸ்டோ, பியூடிபையோ இல்ல டி சீரோஸோ கிடையாது. த சோல் பப்ளிஷிங்ற ஒரு கம்பெனி தான் அதிகமா யூடியூப்ல ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. என்ன ஹரி சொல்ற, இந்த பேரை நான் கேள்வி கூட பட்டது இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிரைட் சைடுங்கிற சேனல் ஞாபகம் இருக்குதா? அண்ட் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ங்கிற சேனல் ஞாபகம் இருக்குதா? இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் த சோல் பப்ளிஷிங் கம்பெனி ஓன் பண்றாங்க. அண்ட் இவங்க 21 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல சேனல்ஸ் ரன்
பண்றாங்க அண்ட் பெர் மந்த்க்கு 10000 கோடி கணக்குல வருமானமும் எடுக்கறாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சேனலோட ஓனர்ஸ் யாருமே இந்த சேனல்ஸ்ல உட்கார்ந்து வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றது கிடையாது. அவங்க மத்தவங்களுக்கு பே பண்ணி அவங்க மூலமா வொர்க் பண்ணி அவங்க ஜாலியா பிசினஸ் ரன் பண்றாங்க. ஷாக்கிங்கா இருக்குது இல்ல? சோ இந்த மாதிரியே நீங்களும் எப்படி ஒரு யூடியூப் சேனல்ல பிசினஸ் ரன் பண்ணலாம்ங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். சோ இத நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஃபேஸ்லெஸ் சேனல்ல பொறுத்தவரை நீங்க இப்போ இந்த வீடியோல பார்க்குற மாதிரி நீங்க உங்களுடைய ஃபேஸ் காமிக்க வேண்டாம். இந்த மாதிரி கேமரா, லைட்டிங், பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலுக்கான ஐடியா வேணும்னா மேல கார்டில் தெரியுது இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அங்க நான் ரொம்பவே ஈஸியா க்ரோ ஆகுற மாதிரி 5 வேற லெவல் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலுக்கான ஐடியாஸ் பத்தி நான் ரொம்பவே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் நீங்க உங்களுடைய டாபிக்கை சூஸ் பண்ணதும் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுது இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. அங்க நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை இப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா எப்படி ப்ரொஃபஷனலா கரெக்டா கிரியேட் பண்றது பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு கிரியேட் பண்ணுங்க. சோ அதனால நீங்க எந்த விதமான பெரிய மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. சரி ஹரி, நீ சொன்ன மாதிரி சேனலை கிரியேட் பண்ணிரலாம். ஆனா இந்த வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் அவர்ஸ் இதெல்லாம் நான் எப்படிப்பா கொண்டு வரதுன்னு நீ என்கிட்ட கேட்கலாம். சோ யூடியூப்ல நீங்க எப்படி ரொம்பவே ஈஸியா கரெக்டா க்ரோ ஆகறதுங்கறத பத்தி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த யூடியூப் பிசினஸ் உங்களால ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ ஸ்டார்டிங்ல மட்டும் நீங்க கொஞ்சம் வொர்க் ஹார்ட் பண்ணனும். சோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒன்ஸ் உங்க யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகி அதிலிருந்து காசு வர ஆரம்பிச்சதும் அந்த காசை எல்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணி திரும்ப அந்த யூடியூப் சேனல்லே போட்டு நீங்க மத்தவங்களுக்கு கம்மியா பே பண்ணி அவங்கள அந்த வேலையெல்லாம் பண்ண வச்சு உங்களுடைய டைம் நீங்க ஃப்ரீ பண்ணி ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்க முடியும். நான் இதை ரொம்பவே சிம்பிளா ஒரே பாட்டில் பணக்கார ஆகிற மாதிரி சொல்லிட்டேன். பட் இதை நீங்க பண்ணணும்னா ரொம்பவே அதிகமான ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் தேவை. ஸ்டார்டிங்ல ஏ டு இசட் எல்லா ஒர்க்கும் நீங்களே பண்ற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் தானே இல்ல, நீங்க எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் அப்படிதான். சோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு பிசினஸ் ஐடியாஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தான் தேவைங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுது இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.